Hello friends, welcome to my channel Stiga Family Samayal. இன்னைக்கு வந்து Stiga Family Samayalல வந்து தலகரி தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்ன்றத வீடியோல பார்க்கலாம் வாங்க. Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம தலகரி குழம்பு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். தலக்கறியில வந்து அதிகமாக முடி இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ கறி எடுத்துர்க்கேன். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. பட்டை கிராம்பு போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 15 சின்ன வெங்காயம், அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி, 1/2 அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தலைக்கறி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தலைக்கறி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 முறி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் சேர்த்துடலாம் குழம்புல. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில்லாம் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றலாம்.
ரொம்பவே சூப்பரா தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் புதுசுனா எதுக்கு வெயிட் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.